வணக்கம் நல்லம்பாக்கத்தில் அமைந்துள்ள திருநல்லி சமேத சொர்ணலிங்கேஸ்வரர் ஆலயத்துல இப்போ முருகப்பெருமானையும் வள்ளி பிரதிஷ்டை செய்யறதுக்கான வேலைகள் எல்லாம் சிலை வாங்குவதற்காக உங்களால முடிந்த தொகையை நீங்க கொடுத்து உதவினீங்கன்னா ரொம்ப பெரிய ஒரு கைங்கரியமா இருக்கும் பக்தியுடைய மெய்யன்பர்களுக்கு உங்கள் பிரபஞ்ச ஆராய்ச்சியாளர் ராஜசூரியனின் அன்பு வணக்கம் அற்புதம் ஆனந்தம் அன்பர்களே அதாவது உங்களுடைய வீட்டில் வந்து இப்போ வந்து பல தெய்வங்களை வணங்கியிருக்கலாம் ஒரு விஷயம் சொல்லுவாங்க அதாவது மருத்துவத்தில் சுக்குக்கு மீறின வைத்தியம் கிடையாது தெய்வத்தில் சுப்பிரமணியருக்கு மீறினால் தெய்வம் இல்லை இது பழமொழி சுப்பிரமணியருக்கு மீறின தெய்வம் இல்லை சுக்குக்கு மீறின வைத்தியம் இல்லை அப்படிம்பாங்க இது அதை பற்றிலாம் பேசுனா கண்டனம் எங்கேயே போயிடும் இதில் இவ்வளவாட நான் சொல்லி முடிச்சுட்டு அதை பற்றி நீங்கள் ஆராய்ச்சி பண்ணுங்கன்னு சொல்லிட்டு வேணுங்கிறவங்க என் ஃபோன் பண்ணி என்னை கேட்டுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் விஷயத்துக்குள்ளே வந்துடறேன் இதை பற்றி சொல்லுங்க சார் அப்படின்னு சொல்லுவீங்கள சுக்கு என்ன சார் சுக்கு தான் அதுக்கு பேர் தமிழ்ல வந்து காட்டு யானைன்னு பேர் காட்டி ஆணை பலத்தை உடலிலே கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான வஸ்து சுக்கு அந்த சுக்க சுக்க சாப்பிடுற விதம் இருக்கு சித்தன் சித்தனுடைய மிகப்பெரிய பொக்கிஷம் அது காட்டு யானைன்னு சொல்லுவான் காட்டு யானை சாப்பிட்டாயான்னு கேட்டா காட்டி ஆணை அடி சாப்பிட்றது இல்லை இதெல்லாம் நம்மளுக்கு தப்பு தப்பா சொல்றாங்க சித்தைங்கலாம் வந்து கறி சாப்பிட்டாங்க அப்படின்னு அவங்க அதுக்கு பேர் வச்சிருக்காங்க காட்டி ஆணை பலத்தை கொடுக்கக்கூடியது சுக்கு இவன் என்ன சொன்னால் சித்தர்கள் வந்து காட்டியானை சா சாப்பிட்டாங்க அவங்களும் அவரே சொல்லியிருக்காருல சித்தரை அப்படின்னு இவங்க தப்பாக புரிஞ்சுக்கலாம் இது மாதிரி சித்தர்கள் பா பரிபாஷையில் வந்து சித்தர்கள் வேற வேறு ஒவ்வொரு பொருளுக்கும் வேற வேறு விதமாக சொல்லுவாங்க அது அப்படி நான் சுட்சமத்தை எடுத்து தான் உங்களுக்கு சொல்லிட்டுருக்கேன் எல்லாமே ஆக சித்தா சுட்சமங்களில் நிறைய விஷயங்கள் இருக்குது சரி போயிடுவோம் அதே மாதிரி இந்த சுப்பிரமணியருக்கு மீறின தெய்வம் இல்லைன்னு சொல்லுவாங்க ஏன் அப்படின்னா சிவபெருமானுடைய லெட்டிக்கலில் இருந்து உலகநாயகன் அதாவது உலகநாயகன் அப்படின்னா இந்த அந்த சராசரங்களையும் காத்து லட்சிக்கும் மாபெரும் ஆற்றல் மாபெரும் ஆளுமை சக்தி தான் நம்ம சிவபெருமான் அதனால வந்து அந்த சிவபெருமானுடைய நெற்றிக்கல் அதாவது வயிற்று பிள்ளை அல்லவர் நெற்றிக்கண்ணிலிருந்து உதித்ததாக நம்முடைய வரலாறு கூறுகிறது சிவபெருமானி நெற்றிக்கண்ணிலிருந்து உதித்தவர் முருகப்பெருமான் என்று அதாவது நேரடியாக ஆங்கையிலிருந்து வெளியே வந்தவர் ஆங்கை சக்கரத்திலிருந்து ஏன்னா ஏழு ஆதார சக்கரங்கள் உடம்புல இருக்கு அதில் ஆங்கே சக்கரத்துல இருந்து அவர் வந்தவர் இப்ப சக்கரங்களை பத்தி பேச போனா நம்ம தியான பயிற்சிக்கு ஆசிரியராக மாறிடுவேன் வேண்டாம் விஷயத்துக்கு வந்துடுவோம் எப்படி ஏதாவது சார் சொல்றீங்க என்ன விஷயத்துக்கே அவள் சார் அப்படிங்கிறது உங்க மைண்ட் வாய்ஸ் என்ன கேட்குது இந்த வந்துட்டேன் இப்ப என்னன்ற இந்த மாதிரி இந்த சுப்பிரமணியரை நம்ம எப்படி வணங்கணும் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு அப்பேற்பட்ட அந்த சுப்பிரமணிய அப்பேற்பட்ட சுப்பிரமணியன் சொல்லக்கூடிய எம்பெருமான் ஞான பண்டிதர் ஆறுமுகன் இப்படி சொல்லிட்டே போலாம் நிறைய செந்தூரான் திருச்செந்தூரான் செந்திலாண்டவர் அந்த ஞான பண்டிதரை எப்படி வணங்கணும் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு இந்த ஞான பண்டித வணக்கம் என்பது உங்க சுணக்கத்தை தீர்த்துரும் உடனே வாழ்க்கையின் மிகப்பெரிய வாழ்க்கையில் ஒரு இணக்கத்தை உண்டாக்கிடும் உங்களுடைய வறுமை கடன் நோய் பிரச்சனை இந்த மாதிரி பிணக்கத்தை எல்லாம் அது போக்கிடும் ஆக உங்களுடைய உங்களுடைய மனசில் இல்ல அனைத்து வகையான சுணக்கத்தையும் போக்க எம்பெருமான் முருக வேலை எப்படி வணங்கணுங்கிற முறையை இப்ப நான் சொல்ல போறேன் அது கேட்டுங்க அது கூட முறை இருக்கா சார்னா எல்லா எல்லாத்துக்குமே முறை இருக்கு முறை தான் இங்கே பலர் சிறைக்கு செல்ல வேண்டிய நிலை உருவாகிறது சிறைனா என்ன துன்பம் தரக்கூடிய இடம் இப்ப அங்க அங்க வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல சொல்லி கோர்ட்டில் சொல்லி போகிறது மட்டுமே சிறையில்லை நம்ம அனுபவிக்கிற கஷ்டங்களும் சிறை மாதிரி தானே இப்போ நம்ம குடும்பம் வீட்டில் தான் இருக்கோம் ஆனால் சிறை வாழ்க்கை வாழ்றோம்ல எத்தனை பேர் வெளியே சொல்லாமல் இருக்காங்க ரொம்ப பேர் பாவம் இந்த மாதிரி விஷயங்கள் இந்த மாதிரி விசனங்கள் இதெல்லாம் மாறி போயிடும் எங்கே போனா ஞானமே உருவாக இருக்கக்கூடிய தெளிந்த ஞான கடவுளாகிய எம்பெருமான் முருகனிடம் முருகனுடைய அருளை பெற்றவர்களுக்கு ஒரு மூச்சு போயிட்டு வர்றதுக்குள்ள இப்படி இப்படி மூச்சை விட்டுட்டு இழுக்கிறீங்களா அதுக்குள்ள கனப்புழுதிகள் சினம் தனியும் சிங்கார வேடனுடைய சீரடி பற்றினால் நீ மேலடி செல்வாய் என்று ஒரு மிகப்பெரிய சித்த பெருமான் வாசகம் சொல்லியிருக்கார் அப்ப சித்த வாக்கு சுத்த வாக்கு என்பதால் உங்களுக்கு சொல்றேன் எப்படி முருகன் முருகளுக்கு எப்படி போகணும் அப்படி கேளுங்க எல்லா பிரச்சனைகளும் ஒழியறதுக்கு ரெண்டே விஷயம் தான் முருகப்பெருமான வந்து சந்திக்கிறது அவரை போ அவரை போய் பார்க்க போகிறதுக்கு ரெண்டு கிழமைகளை மட்டும் போக முடியும் என்ன கிழமைன்னு கேட்குறீங்களா ஒன்று செவ்வாய்க்கிழமை இன்னொன்று வியாழக்கிழமை காரணம் என்னன்னா குருவே அவர் தான் ஆதி குரு அந்தன குரு எல்லா குருவும் அவர் தான் அப்ப வியாழனும் செவ்வாயோ நீங்கள் தேர்வு பண்ணீங்க ஆனால் எப்போ போனாலும் நீங்கள் எழுதுறது அதிகாலை எழுந்து வீட்டை விட்டு கிளம்புறதுக்கு முன்னாலேயே போயிடணும் அப்போ அவர்கிட்ட போகும்போது என்ன கொண்டு போகணும் தெரியுமா உங்களுக்கு இந்த பிரச்சனைலாம் தீர்றதுக்கு நீங்கள் வந்து கையில் எடுத்துக்க வேண்டிய விஷயம் முழு அதாவது தோல் எடுக்காத ஒழு அதாவது தோல் எடுக்காத துவரப்பருப்பு தோல் எடுக்காத துறை அதை சிவப்பு துணியில முடிஞ்சு வச்சுக்கணும் இதுதான் விஷயம் ஒரு தொண்ணூறு துவரம் இருப்ப சிவப்பு துணியில முடிஞ்சு வச்சுக்கிட்டு போயிடணும் போயிட்டு அந்த துவரையில விளக்கு ஏற்றாங்க போயிட்டு என்ன விளக்கேற்றுவீங்க தேங்காய் எண்ணெய் விளக்கு முருகப்பெருமானுக்கு ஏன்னா உச்சியில் உள்ள பொருளெல்லாம் உடலுக்கு நல்லதுன்னு சொல்லி சித்தர்கள் மெச்சி சொல்லியிருக்காங்க நிறைய விஷயங்களை உச்சியில் காய்க்கிற எல்லாமே உடலுக்கு ஏற்றது உடலுக்கு நல்லது அப்ப தேங்காய் எண்ணெய் தீபம் என்பது சால சிறந்து உயர்ந்தது ஆக இதுவும் சித்த நில சொல்லப்பட்டது தேங்காய் எண்ணெய் சுத்தமான தேங்காய் எண்ணெய் விளக்கி பாருங்க உங்க வாழ்க்கை அச்சத்தை தவிர்த்து விடுவீர்கள் உச்சத்தை அடைந்து விடுவீர்கள் இப்ப அந்த மாதிரி நீங்க செய்யும்போது இந்த துவர விளக்கு இதுக்கு பேர் போட்டு ஆறு விளக்கு ஏற்றணும் முருகன் கோயிலை மட்டும் எப்பொழுதுமே வியாழக்கிழமையும் சரி செவ்வாய்க்கிழமையும் சரி ஆறு விளக்குகள் ஏற்றி வைக்க வேண்டும் இந்த ஆறு விளக்குகளும் ஒன்று கிழக்கை நோக்கி இருக்கணும் தெற்கை பார்த்து மட்டும் விளக்கு நீங்க ஏற்றிடவே கூடாது எந்த கோயிலையும் எப்பொழுதுமே அதாவது வச்சிருங்க அப்ப இந்த ஆறு விளக்குகளும் ஏற்றிட்டு இது வந்து தெற்கு முகமா மட்டும் பார்க்காம வடக்கு பார்த்துருக்கணும் இல்லாட்டி கிழக்கு பார்த்துருக்கணும் இந்த அமைப்புல விளக்கு ஏத்துங்க விளக்கேத்திட்டு ஆறு முறை அந்த ஆலயத்தை சுத்தி வந்துருங்க முருகப்பெருமான ஆலயத்தை சுத்தி வந்துட்டு தொடர்ந்து இதை வந்து ஒரு ஆறு வாரங்கள் தொடர்ந்து செஞ்சால் போதும் அங்கே படைகளாக நீங்கள் சாத்தக்கூடியது முருகப்பெருமானுக்கு தேனும் தினைமாவும் தேனும் தினைமாவும் மட்டும் நீங்கள் செலவு செஞ்சீங்கன்னா முருகப்பெருமானுக்காக ஒரு உருண்டை கூட கொண்டு போய் வச்சு நெய்வேத்தியம் பண்ணி நீங்கள் எடுத்துகிட்டு வந்தாலும் சேர்த்தான் அங்கே கொடுத்துடணும் நீங்கள் கொண்டு வரக்கூடாது அங்கே உள்ள மக்களுக்கு கொடுக்கணும் அதை கொஞ்சம் தினைமாவும் தேனும் கொண்டு போயிட்டு அதை ஐயா அங்கே உள்ள அந்த நேரத்தையே கொடுத்து அதை பிணைஞ்சு அந்த ஆண்டவனுக்கு படைச்சு வாழை இலையில் வச்சு அப்படியே வாங்கி அங்கே உள்ளவங்களுக்குலாம் பிரசாதமாக கொடுத்துட்டு நீங்கள் தேனும் தினையாவும் முருகப்பெருமானுக்கு ஏதோ ஒரு கடமை தேர்வு பண்ணீங்க தொடர்ந்து ஆறு வாரங்கள் தொடர்ந்து இதை பண்ணி பாருங்க அந்த பிரச்சனைகள் எல்லாமே சிறப்பாக தேர்ந்து போயிடும் அதில் எந்த விதமான கருத்தும் இல்லை மிக அற்புதத்தையும் மிக ஆனந்தத்தையும் நீங்கள் கண்டிப்பாக அடைவீர்கள் அற்புதம் ஆனந்தம்